ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் அறிமுகமாகி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மாதிரி நிறைய மொழிகள்லேயும் கொடிக்கட்டி பறந்தவங்க தான் ஸ்ரீதேவி. இவங்க ரஜினி கமலோடலாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படங்கள்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ரஜினியோட நடித்த படங்கள், ஹிட்டான படங்கள் அப்படின்னா இராணுவ வீரன், தனிக்காட்டு ராஜா, போக்கிரி ராஜா, ஜானி இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லலாம். கமல் கூடவும் சேர்ந்து நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காங்க. 16 வயதிலே, 3ஆம் பிறை, நினைத்தாலே இனிக்கும், குரு, வாழ்வே மாயம் இந்த படங்கள்லாம் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதேவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கிலீஷ் படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் அஜித் வந்து ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை தொடர்ந்து விஜய் நடித்த புலி படத்தில் இவங்க ஒரு முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருப்பாங்க. நிறைய படங்கள் அப்கமிங்கில் பண்ணிட்டு வராங்க. இவங்க தமிழ் சினிமாவோட கனவுக்கண்ணியாக ஒரு காலத்தில் இருந்தவங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க இவங்க. இவங்க தன்னோட அழகை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ரீசெண்டாக அவங்களோட உதட்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக அந்த அறுவை சிகிச்சையால் மூக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதனால் இந்த ஸ்ரீதேவியோட அழகே போயிடுச்சு, இவங்க ஸ்ரீதேவியே இல்லை அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் இந்த செய்தியை சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.